இன்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுபோன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடாது. அதன் அடிமையாவதன் மூலமாக எந்தளவுக்கு வந்து குடும்பம் பாதிப்படையும் சமுதாயம் பாதிப்படையும், இந்த போதைப்பொருள் மூலமாகத்தான் பல்வேறு விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாக்குகின்றதை என்ற ஒரு கருத்து எடுத்துக்கிறாரு. எனவே இதை வந்து படமாக விட இதை பாடமாக எடுத்துக்கொள்வதில் எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நான் வந்து நான் திரைப்படங்கள்லாம் பார்க்க போகிறதே கிடையாது சொல்லுறேன். திரைப்படங்களால் பெரிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து சாதனை செய்யும் நம்பக்கூடியவனும் கிடையாது. கடந்த காலங்களில் திரைப்படங்களையே மிகவும் அதிகமாக விமர்சித்தவன் நான். ஒரு நல்ல கருத்தை சொல்லுவதாக சொல்லிக்கொண்டு கடைசியில் 99.9% வந்து கெட்டதை காட்டிட்டு கடைசியில் ஒரு புள்ளி மட்டும் நல்லது மாதிரி செய்வாங்க. அதனால் வந்து அந்த திரைப்படங்களுக்கு போகிறதோ அல்லது வந்து அதனால் அவாய்ட் பண்ணுவேன். இருந்தாலும் கூட திரைப்படங்களில் வரக்கூடிய அந்த செய்திகளாலும் காட்சிகளாலும் பாட்டுக்களாலும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத கடந்த 20 வருஷமாக நான் வந்து இயக்கமாக எடுத்திருக்கிறேன். இப்பொழுது வந்து அன்பு சகோதரர் மோகன் அவர்களும் கோபி அவர்களும் கடந்த வாரத்தில் அழைத்து இது மாதிரி வந்து ஒரு மிக முக்கியமான கருத்துடன் ஒரு படத்தை எடுத்திருக்கிறேன், வந்து பார்க்கணும்னு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதனுடைய அழைப்பினுடைய பேரில் வந்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை பார்த்தேன். அதுவும் கூட இன்டர்வலுக்கு பிறகு தான் பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து இந்த படத்தினுடைய கரு என்னவாக இருந்திருக்குது அப்படின்னா, மிக முக்கியமாக வந்து போதை பொருள்களுக்கு எதிராக அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய படத்தினுடைய முழு கருத்துக்களையும் அதை நோக்கி நகர்த்தியிருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுபோன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடாது. அதன் அடிமையாவதன் மூலமாக எந்தளவுக்கு வந்து குடும்பம் பாதிப்படையும் சமுதாயம் பாதிப்படையும், இந்த போதைப்பொருள் மூலமாகத்தான் பல்வேறு விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாக்குகின்றதை என்ற ஒரு கருத்து எடுத்துக்கிறாரு. எனவே இதை வந்து படமாக விட இதை பாடமாக எடுத்துக்கொள்வதில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அந்த அதில் கொண்டு போகின்ற பொழுது பல காட்சிகளை கொண்டு வராரு. அதில் மிக முக்கியமாக வந்து PCR ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, அதே போல் மத மாற்றங்கள் போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதில் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக வந்து இந்த போதைப்பொருளுக்கு சொல்கிறதுனால வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்களும் பெரியவங்களும் இந்த குட்காவுக்கெல்லாம் வந்து அடிமையாக இருந்தாங்களோ அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து கடந்த 2-3 வருஷமாக அரசனுடைய நடவடிக்கைகள் அது மூலமாக அவரோட கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. இருந்தாலும் கூட பண்மையிலும் கூட நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, பம்பாயில் 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப்பொருள் தமிழ்நாட்டுக்கு வந்து இறக்குமதி ஆகிற அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த போதைப்பொருளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழகம் சந்தையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எச்சரிக்கை. இது வந்து இப்போ இந்த போதைப்பொருளுக்கு எதிராக இந்த படம் வந்திருக்குன்னா இது இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக இது ஒரு இயக்கமாக முன்னெடுத்து போகணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்து வந்து இந்த மதமாற்றத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அதாவது வந்து அவரால் அதில் வந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த போதைப்பொருளுக்கு இருந்ததுனால மதமாற்றத்தை பற்றி அதில் அது தனி ட்ராக், அது போனால் அது டைவெர்ட் ஆகி போயிருக்கும். லைட்டாக வந்து அந்த விட்னஸ்ஸு அதோடு அவர் நிறுத்திக்கிறாரு. அதில் வந்து இந்த PCR சட்டத்தை அதிகமாக தவறாக பயன்படுத்துறதுங்கிறது பொதுவான கருத்து. அது உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் கட்சியை பொறுத்து என்னை பொறுத்தளவு கடந்த 20 வருஷமாக அந்த PCRை பயன்படுத்தக்கூடாது, தேவையாக இருந்தால் கூட பயன்படுத்தாத ஆர்டினரி சட்டத்தின் மூலமாகவே தண்டிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு தெரியும், பலமாக சொல்லிக்கிறேன். இந்த மதமாற விஷயத்திலையும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஒன்று இந்தியாவில் பிறந்தவ யார் வந்து உயர்ந்தவரும் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது. அப்படி ஒரு கருத்து உருவாக்கப்படும், அந்த கருத்தை உடைக்கணுமே தவிர அதுக்காக இன்னொரு போர்வி வந்து போத்துறதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஜாதி ஒழிக்கினா மதம் மாறுவதில் பட்டியல் உடைக்கிறதா அப்படிங்கிறத கருத்தை வச்சு தான் நாங்கள் வந்து தேவேந்திர வேளாளரன் கூட எஸ்சி பட்டியிலிருந்து வெளியேற்றுறதுக்காக நம்ம போராடி இருக்கிறேன். அண்ணன் ராஜா அவர்கள் குரல் கொடுத்து பட்டியிலிருந்து வெளியேற்ற நம்புகிறேன். ஓகே, இதில் வந்து அவர் மோகன் நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிறாரு. திரௌபதி நான் பார்க்கல, நான் ஒரு முயற்சி அவருக்கு பாராட்டுறேன். அப்புறம் அதே போல் நடிகர்களும் வந்து யாரும் ஒருத்தரும் கூட வந்து நான் சமீபத்தில் 10-20 வருஷம் இந்த மாதிரி வந்து பார்த்ததே இல்லை. ரொம்ப எல்லாருமே பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து இந்த வயசுலேயும் பிரமாதமான லாயராக இருந்துக்கிறாரு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைத்து தரப்புக்கும் என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ.